நம்ம ஊரை பார்த்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. பெருசாக ஒன்றும் மாறலை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. என்ன தான் நான் அப்ராடில் இருந்தாலும் என் மனசு இங்கே தான் அலைஞ்சிட்டு இருந்துச்சு. என் அம்மா, தம்பி, லவ்வர், இப்படி இவங்க எல்லாரையும் தேடி, ஆனால் இப்போ இவங்க எல்லாரோட முக்கியமாக என் கண்ணு ஒருத்தனை தேடுது. ஏன்னா இந்த 5 வருஷத்தில் அவனை என்னால் கான்டாக்டே பண்ண முடியல. நான் கான்டாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் அவன் எனக்கு தரல. அவன் பேர் ஹரிஷ். ஆனால் அவருக்கு ஹரிஷ்னு கூப்பிட்றத விட டைரக்டர் சார்னு கூப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ யாருக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், இல்லை வேறு வேலையில் ஜாயின் பண்ணிட்டானா, இப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டுக்கு போனோன்னு மொதல் வேலையாக அவன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவனை பார்க்கணும்னு மனசு சொல்லிடுது. உன்னை கண் தேடுதே நண்பா. நண்பனை பற்றி பேசிகிட்டே இருந்ததில் என்னை பற்றி சொல்ல மறந்துட்டேன். என் பேர் விதான். இன்றைக்கி நான் திரும்பி சென்னை வர காரணம் நித்யா, என் லவ்வர். அவங்க வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு என்னை ரொம்ப கம்பல் பண்ணி வர சொன்னான். இன்ஃபேக்ட் என் ஒர்க்ஸ்லாம் கூட என் கசின் ரமேஷ் கிட்டே தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எங்கள் லவ்வை பற்றி என் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எங்கள் வீட்டில் பெரிய ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இப்போ நான் போய் நித்யா வீட்டில் தான் பேசி கன்வின்ஸ் பண்ணணும். அதுவும் பண்ணிடு வந்தால் நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் ஹரிஷ். அவன் எங்கே இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சி என் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணணும். டைரக்டர் சார் தலைமையில் தான் என் கல்யாணமே. ஐயோ மாட்டணுமா, செம்ம டோஸ் இருக்கு பேபி. அடி பாவி, இதுக்காடி உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க வந்தேன், அடிக்கிற பின்ன இத்தனை வருஷம் விட்டுட்டு இருந்தேன், கொஞ்சம் வாங்களா? ஆ அப்படிதான் நினைச்சா ஆசையா வந்தேன். சாரி, இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பாக்குற, என்ன வாங்கிட்டு வந்த? என் காதலை விட வேற என்னமோ உனக்கு பெருசா கொடுக்க முடியும், அதான் என் காதலையே கொடுத்துடலான்னு. சமாளிச்சிட்டியா? சரிம்மா, உனக்கு இந்த ஹரிஷை பற்றி ஏதாவது தெரிஞ்சுது? நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், யாருக்குமே எதுவுமே தெரியல. அப்ராடில் இருக்கும்போதும் சரி, இங்கே இருக்கும்போதும் சரி, அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தெரிலப்பா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணான்னு கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். அவனை கையில் மாட்டட்டும், காலி பண்ணிடுறான். அவன் எங்கே இருக்கான்ற டீட்டெயில்ஸும் சொல்லலை, அவனோட புது நம்பரும் என்கிட்ட தரல. பண்ணாட, அம்மா கால் பண்றாங்க, ஹாஸ்பிடல் வரைக்கும் போகணும். ஈவினிங் கால் பண்ற, வெல்ல போலாம். ஓய் நித்யா, இப்போதானே பேச ஆரம்பிச்சான், அதுக்குள்ள கிளம்புறா? புரிஞ்சுக்கோப்பா. சரி ஓகேம்மா, அம்மாவை பார்த்துக்கோ, ஈவினிங் பார்ப்போம். ஓகே, நான் கிளம்புறேன், பை. ஐயோ தெரியலையே. ஆ மச்சான், நாளைக்கு ப்ரோபோஸ் பண்ணலான்னு இருக்கண்டா, நீ தண்டா ஏதாச்சும் ஐடியா கொடுக்கணும், உன்னை நம்பி தண்டா இருக்கேன். என்னோட ஏஞ்சல் நித்யா, அவளை மாதிரி ஒரு பொண்ணு இப்போ இருக்க காலகட்டத்தில் சான்ஸே இல்லை. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், அவள் என்னை பார்த்த பார்வையிலேயே தெரிஞ்சுது. என் மேலே அந்த நம்பிக்கையும் காதலும் கொஞ்சம் கூட மாறல. ஆனால் அவன் என் மேலே வச்சிருந்த பாசத்தை அடையாளம் காட்டினதே என் ஹரிஷ் தான். என் ஹரிஷ். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் போல கத்துல, இவன் போல ஒரு கிருக்கணும் போறந்ததில்லை. அப்பா ஆசைக்காக இன்ஜினியரிங் படித்து முடிச்சாச்சு, இனிமே காலத்தில் இறங்கிடணும். தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்குற அளவு ஒரு படம் பண்ணு மச்சான், அது போதும். திரும்பி பார்க்க வச்சா போதுமா மச்சான்? ஏண்டா முடியாதா? போன வாரம் அட்லின்னு ஒரு புது டைரக்டர் ராஜாராணியும் ஒரு படம் பண்ணாது தெரியுமா, எவ்வளோ ரெஸ்பான்ஸு. ஏண்டா அவரால் முடியுமா, என்னால் முடியாதா? டேய் மச்சான், அவர் பண்ணான்னா
இனி நான் பேசுறது எங்க இவங்க அதில் வர போகுது. ஹலோ டைரக்டர் சார், மை நேம் இஸ் விதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்குங்களா? டெஃபினெட்லி. அப்படி என்ன பேசுவீங்க? அப்படி என்ன பேசுவீங்க? அட விடு மச்சான், தள்ளி விட்டுறாரா? அது சரி, நித்யா என்ன சொல்றா? நித்யாவா? அவன் மனசுல என்ன இருக்குன்னே தெரியல மச்சான். என்னடா ஃப்ரெண்டா பேசிட்டு ப்ரொபோஸ் எப்படி பண்றதுன்னு அதுவே ஒரு குழப்பமா இருக்கு மச்சான். பாரு, உனக்கு எந்த விதமான குழப்பம் வேணாம் மச்சான். எனக்கு இன்னமும் அவளுக்கு உமையில இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா ஒருத்தரை பார்த்தோன்னே என்னால் சொல்கிற முடியும். நாளைக்கு அவளை பார்க்க போகல, போய் ப்ரப்போஸ் பண்ணு. எது நீ பண்ணு மச்சான். மச்சான் நீ பண்ணு, எப்படி பண்ணுன்றதை நான் கால் பண்ணி சொல்கிறேன். உன்னை நம்பி போகிறேன்டா. ஓகே ஓகே மச்சான், அதான் வரலாம். ஏய் வந்துட்டா கூப்பிட்றேன். ஏ நித்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. அது என்ன லவ் சொல்ல வந்த பையன் மாதிரி இவ்வளோ நர்வஸா இருக்க? ஆமா, நீ லவ் சொல்ல ஆரம்பிச்ச உடனே எப்படி நைஸா எஸ்கேப் ஆக பாப்பா. போராளேன்னு விட்டுறாத, பிடிச்சி நிறுத்தி மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிரு. எப்படியா லவ் சொல்லிரு. நித்யா தயவு செஞ்சு போயிடாத, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ஆக்சுவலா உன்னை பார்த்தப்பவே எனக்கு உன்ன பிடிச்சிருச்சியா? ஆனா அன்னைக்கே வந்து என் லவ் சொல்லியிருந்தானா என வெறும் பத்தோட பயணம்னாலதான் நினைச்சிருப்பேன். உன் கூட நல்ல ஃப்ரெண்டாக பேசி என்னை பற்றின எல்லா விஷயமும் உனக்கு தெரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ என் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே உனக்கு தெரியும். இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ. என்ன சொல்கிறேன்? நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியும் நீ லவ் சொன்னதுக்கப்புறம் உங்ககிட்டருந்து இது நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்லுவாள். ஆனால் அதுக்கெலாம் நீ டென்ஷனே ஆகாத, கூலாக இரு. நிறுத்து நித்யா, உன் கண்ணில் நான் காதலை பார்த்துருக்கேன். அதுதான் என்ன இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. நீ ஒரு லவ் சொல்லி முடித்த உடனே அவர் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு மச்சான். சிரிக்கிறது கண்ணாடியில் தெரியுதுடி. பா ஹரிஷ் இருக்கானாப்பா? மேலே இருக்கான்பா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்பா. ஏதோ குடும்பத்துக்கு போகிறேன்றான், டைரக்டர் ஆக போகிறேன்றான், சினிஃபீல்டுன்றான். அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அவனுக்கு அம்மா கூட இல்லைப்பா. நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டான்ப்பா. அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலப்பா. நீயாவது பார்த்து பக்குவமாக எடுத்து சொல்லுப்பா. சரிப்பா, நான் சொல்கிறேன். வரேன்பா. ஹரிஷ்? தெரியும் மச்சான், ஓகே ஆச்சுல. அது சரி, நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க? நீ கால் பண்ணுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கே தெரியும் இல்லை, நேற்று கூட எப்படி பேசிகிட்டு இருந்தோன்னு. அவள் என்னை பார்க்கணும் கூப்பிட்டான். அவளுக்கு நான் சினிமாட்டு சுற்றுறதெல்லாம் பிடிக்கலையா, எல்லாமே வேணான்ட்டு போயிட்டான். அவங்க ஃபேமிலிக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ண போனே தெரிலடா. டி, நீ கால் பண்ணும்போது கூட என்கிட்ட அதை பற்றி சொல்லியாடா. எனக்கு என் அளவு இப்படி ஆனதோட நித்யா உனக்கு கிடைக்க போகிறான்ற சந்தோஷம் தான் மச்சான் பெருசாக பட்டது. அது போதும். அதுக்கப்புறமா தான் ஹரிஷோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை சந்திக்க ஆரம்பித்தான். அதில் முக்கியமான ஒன்று தான் அவனோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். ஹரிஷ் தன்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமை முடிச்சுட்டு என்கிட்ட சந்தோஷமாக வந்து சொன்னது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. மச்சான்
படம் முடிச்சிட்டேன் மச்சான், பார்க்குறியா? உன் படம் இப்போ நான் பார்க்க மாட்டேன் மச்சான். ஏண்டா? ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் பார்க்க மாட்டேன் மச்சான். சும்மா பெரிய ஸ்க்ரீனில் ரிட்டர்ன் டைரக்டட் பை ஹரிஷ் ரவிச்சந்தர்னு வரும் பார்த்தியா, அப்போ சும்மா ரகலையாக விசில் அடிச்சுனா படம் பார்க்கணும் மச்சான். அதான்டா என் ஆசை. இதான் மச்சான் மொதல் படி, அப்புறம் பெரியாதாயிடுவீங்க, இதெல்லாம் மறந்துட மாட்டேல்ல. சொல்லியிருந்தேன் மச்சான் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்னு. ம், என்ன ஆபதோ சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? யார்? ரொமான்டிக் ஃபிலிம் மேக்கர் தருண் சார். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினானே, மொதல் ஆளாக ஆஃபீஸ் படியில் போய் நின்ற மாட்டேன். சூப்பர்டா, ஆல் தி பெஸ்ட். எப்படியும் நீ தான் நல்லா பண்ணியிருக்க போகிற, எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லு, மறக்காமல் பண்ணுடா. ப்ரைஸ் வாங்கினா ட்ரீட் சொன்ன மாதிரி எனக்கு அவன் நீ கால் பண்ணோம். ஹரிஷ் சொல்லு மச்சான். அசிங்கப்படுத்திட்டாங்கடா என் படத்தை, ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கல மச்சான். ஏய் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, சரக்கடிச்சிருக்கியா? உனக்கு இல்லை போடா, என் ஆளு என்னை விட்டு போயிட்டா, என் அப்பா கூட சரியாக பேசுறது இல்லைடா. டேய் இப்போ கூட ஒன்றும் ஆகலடா, கண்டிப்பாக ஒன்றாவது உன் எல்லாரும் கவனிப்பாங்க பாரு. ஆனால் இன்னொரு வாட்டி சரக்கடிச்சேன்னு கேள்விப்பட்டேன் வை, அவ்வளோதான் சொல்லிட்டேன். எதுக்குமே இது ஒரு முடிவில்லை மச்சான். சரி ஓகே வை. அவனுக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்னு என்னால் உணர முடிஞ்சுது. ஹரிஷ் நில்லுப்பா, அது ஊர்லேருந்து பெரியம்மாலாம் வராங்க, உன்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லி வச்சுருக்கேன்ப்பா. ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறான், டைரக்ஷன் பண்ணுறான், சினி பேரில் கொஞ்சம் டீப்பாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நீ பண்ண படத்தை அக்கா தம்பிகிட்டலாம் போட்டு காமிப்பா, உனக்கு ஏதாவது உதவி வேணா கூட வந்து அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்கப்பா. அப்பா என் பர்சனலாம் வருத்தப்படாதப்பா, ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து டெவலப் ஆகுது ரொம்ப கஷ்டம்னு தெரியும் எனக்கு. அதனால் கொஞ்சம் எனக்கு மனசு வருத்தமாக இருந்த மாதிரி இருந்து, இருந்தாலும் இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமான விஷயம்ப்பா. அதனால் நீ கட்டாயம் நல்லா வருவப்பா, நல்லா டெவலப்பாகவே கொள்வேன், கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவப்பா. மனசை விட்டுறாத, வருத்தப்படாத, போய் படுத்துங்க. பாப்பா ஹரிஷ் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா தான் பார்க்கேன். அப்பா சொன்னாரா படம்? அது இருக்கட்டும்ப்பா, இன்னைக்கு காலையில் தான்ப்பா ஊர்லேருந்து வந்தோம், வந்தால் டயர்டில் இருக்காங்க எல்லாரும், கொஞ்சம் எல்லாருக்கும் டிஃபன் வாங்கி கொடுத்துரு. சரி பெரியம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பெரியம்மா வாங்கிட்டு பெரியம்மா, அந்த படம் கதை எப்படின்னா பேசிக்கலாம். அக்கா ஏதோ உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னா, முதல்ல அதை போய் என்னன்னு கேளு. சரி பெருமா, போய் பார்த்துட்டு வரேன். அக்கா எப்படிக்கா இருக்கா? நல்லா இருக்கேன்டா. ஏய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா, முகேஷ்க்கு பர்த்டே வருது, நாங்கள் இந்தியாவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் பர்த்டே, நாளைக்கு ஈவினிங் பர்பிள் கலரில் ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்துடுறியா? எப்படி பண்ணுறா பாரு இந்த மாமியாக்காரி, அறிவு இருக்கா பாரு. கொஞ்ச நாள் பெரியமா இந்த மாதிரி பண்ணலாமா? ஒரு பொண்ணை கட்டி கூட்டிட்டு வந்துட்டு கொஞ்சம் கூட அறிவு இல்லாதது போல அவ்வளவு கொடுமைப்படுத்துறாளே. மணி, ஆ பெருமா கிட்ட சொல்லு நான் கிளம்புறேன். பாத்து போயிடா. ஹரிஷ், ம், நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துல? ஆமாடா, பாத்தியா? அந்த ஹீரோயின் நம்பர் இருக்கா? இல்லடா, எனக்கே ஃப்ரெண்டு மூலியமா தான் தெரியும். சரி படத்தை பாத்தியா? நீ என்ன பெருசா எடுத்திருப்ப, பெண்கள் நாட்டின் கண்கள் எடுத்திருப்ப. இவங்க அப்பாவே மாச மாசம் சோத்துக்கு எங்க கிட்ட கையை நினைக்காரு, இவனுக்கு எதுக்கு சினிமா வேணாலும்? என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட நான் ஹரிஷோட டீடைல்ஸை கொடுத்து ஹரிஷை போய் பார்க்க சொல்லியிருந்தேன். ஹரிஷும் போனான்.
யாருங்க? ஹரிஷ்ணா. உள்ளவாப்பா, உட்காருப்பா. சத்தி சொல்லியிருந்தாப்பா நீ வருவன்ட்டு. தம்பி, சினிமாவில் வரணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கியா? ஆமாண்ணா, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்கண்ணா, எப்படியா ஜெயிக்கணுண்ணா. எதை நீ அசிங்கன்னு சொல்கிற? உன் குடும்பத்தில் இருக்கவங்க பேசுனாங்களே, அதே அசிங்கன்னு சொல்கிற? அதெல்லாம் ஒரு அசிங்கமே கிடையாதுப்பா. நீ எவ்வளோ இன்னும் அசிங்கப்பட வேண்டியது இருக்கும். அப்படி அசிங்கப்பட்டால் கூட உன்னால் ஜெயிச்சிட முடியும்லாம் சொல்ல முடியாது. என்னை பார்த்தா இந்த சினிமா துறைக்கு எப்போ வந்து நினைக்கிற? இன்னும் ஒரு 5-6 வருஷம். நான் சினிமா துறைக்கு வந்து 12 வருஷம் ஆகுதுப்பா. பொண்டாட்டி புள்ள குட்டிங்கன் இல்லாமல் இருந்தால் மிச்சம். இது வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் கூட கிடைக்கல. என்னால் ஒரு அசோசியேட் டைரக்டராக கூட ஆக முடியல. இங்கே 1 வருஷத்தில் படம் பண்ணவனும் இருக்கான், அசிஸ்டண்ட்டாகவே இருந்து செத்தவனும் இருக்கான். நான் சினிமா துறைக்கு வரும்போது என்கிட்ட 10 ஸ்கிரிப்ட் இருந்தது. இப்போ எல்லாரும் சொல்கிறீங்களே இந்த ரொமான்டிக் மூவி கிங் தருன்னு சொல்லிட்டு, அவனோட 7 படத்தில் 5 படம் கதை என்னோடது. இதை வெளியே சொன்னால் யாரும் நம்புவானுங்களா? நம்ப மாட்டானுங்க. எனக்காவது பரவாயில்லப்பா, எங்கள் அப்பா ஊரில் 4 நாள் சேர்த்து வச்சுருந்தாரு, அதை வச்சு நான் இது வரைக்கும் என் குழப்பை ஓட்டிட்டேன். ஆனால் உன பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குப்பா. உன் குடும்ப சூழ்நிலை வேறு சரியில்லை. இவ்வளோ தூரம் நீ வந்து போராடுறதுனால உனக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ப்பா. அப்பாவுக்கு வயசாகுது, பார்த்தாலே தெரியுது. ஆனால் அவர் என்கிட்ட நேரடியாக கேட்க மாட்டார் எப்போ வேலைக்கு போக போகிறேன். அது அவர் என் மேலே வச்சுருக்க மரியாதை, நான் அவர் மேலே வச்சுருக்க மரியாதையை காப்பாற்றுவேன். என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்கள்லாம் இதுக்கு ஆசைப்படவே பெரிய பாவம். மற்றவங்க சொல்கிற மாதிரி வேறு வேலைக்கே ட்ரை பண்ண வேண்டியது தான். ஏய், நீ ஹரிஷ் தானே? என்ன ஞாபகம் இல்லை? நான் தான்டா உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் விக்கிடா. உன்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன்டா ஆரி, செம்மையாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணேன், அவங்களும் ஷேர் பண்ணாங்கடா. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கடா, மெர்சலாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பெண் கொடுமை பற்றி ஒரு விஷயம் சொன்னல, அது செம்மடா. அப்புறம் குடோவில் ஒரு ஷார்ட் பேக்லேயே பேண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பால, அது வேறு லெவலு, சூப்பராக பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டு டேரக்டர்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ தெரியுமா பெருமையாக இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. ஃப்யூச்சரில் நல்ல டேரக்டராக வருவாடா. பெரிய டேரக்டர்கிட்ட அங்கெல்லாம் மறந்துடாதண்ணா. சரி, கிளம்புறோம் மச்சான், ஒர்க் இருக்குண்ணே, வரட்டாடா. ஹலோ விது, டேரக்டர் பார்த்தண்டா. அவர் நன்மை சொன்னார், அவர் சொன்னது எதுவுமே புரியல. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன்டா, அடுத்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன். ஓகேடா, எப்போ ஆரம்பிக்க போகிறா? இன்னும் 2-3 மந்த்ஸ்லடா. சரி, கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் தேவைப்படுது, ரெடி பண்ணி தெரியாடா. சரி மச்சான், உனக்கு எப்போ தேவைப்படுது? இன்னும் 1 மந்த்ல தேவைப்படுதுடா. சரி ஓகேடா, நீ மண்டே வீட்டுக்கு வா, நான் கொடுத்துட்றேன். ம், ஓகேடா ஓகேடா, பாய் பாய். ரமேஷ், விது இல்லை? ம், வெளியே போயிருக்கான், சொன்னான் நீ காசு வாங்க வருவேன்ட்டு. ஏண்டா நீங்களாம் என்ன மாதிரி ஃப்ரெண்டுடா அவனுக்கு? எப்போ பார்த்தவன் சோர்ந்தீங்கன்னு. அவனுக்கே 1800 செலவு இருக்கு. இப்போ தான் அவன் லவர் கூட சந்தோஷமாக இருக்கான். இப்போ போய் அவனை காசு கொடு, அதை கொடுன்னு கேட்டுக்கிட்டேன். போதும், எனக்கு புரிய வச்சிட்டேன். தேங்க்ஸ்டா அவன் நிலைமை எடுத்து சொன்னதுக்கு. இல்லைனா வீணாக இன்னும் கஷ்டத்தை கொடுத்துருப்பேன். நல்ல வேலை சொன்னேன். நான் கிளம்புறேன். ஆ, அவன் வந்து காசு கிடைச்சிச்சுன்னு மட்டும் சொல்கிறியா?
ஏய் என்னடா ஹரிஷ் வந்திருந்தாண்டா, காலையிலே சரக்கு போட்டு வந்திருந்தாண்டா. இதான் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், கிளம்பிட்டாண்டா கோவமா. அப்புறம் அவனுக்கு காசு கிடச்சதுன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னான் மச்சான். சரி கிளம்புறாண்டா அண்ணா. சரி ஓகேடா, பார்த்து போ மச்சான். அதுக்கப்புறம் நான் ஹரிஷ்க்கு நிறைய தடவை கால் பண்ணேன், அவன் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அவனை பழைய ஹரிஷாக பார்க்கவே இல்லை. விசா விஷயமாக நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அவனும் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. அண்ணா டைரக்டரே, ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரே பிஸி ஆகிட்டீங்க போல், கால் பண்ணால் கூட எடுக்க மாட்றீங்க. உங்ககிட்ட பேசாமல் எப்படிறா, கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அப்புறம் மச்சான், நான் ஆல்ரெடி சொல்லிட்டுருந்தேன்ல, நானும் ரமேஷும் விசாவுக்கு ட்ரை பண்ணுறோன்ட்டு. கிடச்சிருச்சு மச்சான். சூப்பர்ரா. நெட் தான் மெசேஜ் வந்தது. நித்யா கிட்ட சொல்லிட்டியா? சொன்னேன், ஃபஸ்ட்டு கோவப்பட்டா அப்புறம் அப்படியே சமாளிச்சிட்டேன். அவ்வளோதான் மச்சான், இன்னும் 5 வருஷம் நீயும் பெரிய டைரக்டர் ஆகிடுவேன், நானும் என் ஃபீல்டில் செட்டில் ஆகிடுவேன். மச்சான் எனக்கு புரியுது உன் பேஷன், டைரக்ஷன் எல்லாமே. பட் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, ஏதாச்சும் ஒரு இடத்துல இது முடியாது இல்லை சான்ஸ் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது யோசிக்காமல் திரும்பி வந்துடும் மச்சான். ஏன்னா உனக்குன்னு ஒரு டிகிரி இருக்குது, வேலை இருந்தால் கூட நான் பார்க்குறேன் மச்சான். உன்னை நம்பி உன்னோட அப்பா இருக்கார். அங்கே என்னடா பிரச்சனா, கேமராமேனா வா, இதான் ஃப்ரேமு, இப்படி தான் போகணும். ஓகேயா? இங்கே யார் பார்த்து லைட் ஒழுங்காக பொசிஷன் பண்ண வேண்டியதானே? இங்கே யாரியா? ஆ, இந்த சிந்தா எடுக்க போகிறோம். ஓகேயா? ஆர்டிஸ்டா? உங்க வாங்கம்மா. மா இதாம்மா ஸ்கிரிப்டு, பார்த்துக்கோங்கம்மா, இதே மாதிரி பேசுறீங்க. கமான் போமா. ஓகே ஆக்ஷன். இதாம்மாச்சா என் வாழ்க்கை, நான் இப்படியே வாழ்ந்துட்டேன்டா. எனக்கு இதை விட்டு வரத்துக்கு தெரிலடா, எனக்கு சொல்கிறது புரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க நான் ட்ரை பண்ணுறேன்டா. சரிடா, நாளைக்கு ஏர்போர்ட் வருவல்ல? இல்லைடா, நாளைக்கு போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்க்கணும், கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஓ சாரிடா, தப்பா எடுத்துக்காதண்ணா. ம், சரிடா. அன்னைக்கு தான் நான் ஹரிஷை கடைசியாக பார்த்தது. சரி வை வர. அஜித் இங்க வாடா. அண்ணே நான் சொல்ற வரைக்கும் பசங்க எல்லாம் ஹோம் குள்ள வச்சுக்கோனா, ஓகேவா? ஏ பசங்களா, விளையாண்டது போதும், எல்லாம் உள்ளவாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க நித்யா. இப்போ இதுக்கு இங்கே வந்திருக்கோம், யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுமா என்ன? இரு இரு. சார் பார்க்க அழகாக இருக்கீங்க சார், என்கிட்ட ஒரு கதை இருக்குது சார், யாருமே அதை எடுக்க மாட்டாங்க சார். இப்போ கூட ஒன்றா வரும், கண்டிப்பாக ஒன்றா ஒன்று எல்லாரும் கவனிப்பாங்க. ஏப்பா எங்கப்பா இருக்க? ராத்திரி பூரா உங்கள் அப்பா ஒன்றா தான் கேட்டுக்கிட்டு இருந்தார், அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சுப்பா,
ஒரு 10 நாள் முன்னாடி ரோட்ல ஹரிஷனா இந்த குளத்துல பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் வீட்டுக்கிட்ட போய் விசாரிச்சதுல ஹரிஷோட அப்பா இறந்துட்டாருன்னு தெரிய வந்தது. அவன் சொந்தக்காரங்கள மாதிரி பார்த்தும் பார்க்காம என்னால் போக முடியல. ஆனால் அதே சமயத்தில் என் வீட்டுக்கும் என்னால் ஹரிஷை கூட்டிகிட்டு போக முடியல. அதான் என் ஃப்ரெண்டு இன்சார்ஜாக இருக்கிற இந்த ஹோமில் ஹரிஷை கூட்டிகிட்டு வந்து விட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்பா அம்மா எப்பயோ ஓகே சொல்லிட்டாங்க. ஹரிஷ்காக தான் உன்னை கம்பல் பண்ணி வர வச்சேன். காலையிலேயே இதை என்னால் உன்கிட்ட சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவனை நீ நேரில் பார்க்கணும்னு நினச்சேன். அதனால தான் உன்னை நான் இங்கே வர வச்சேன். இப்போ அவனுக்கு தேவைப்படுறது அன்பும் அரவணைப்பு மட்டும்தான். சார், என்கிட்ட ஒரு கதை இருக்குது சார். பார்க்க ஈரோ மாதிரி இருக்கீங்க சார். சார், நீங்கள் பண்ணுறீங்களா சார்? சார், என்கிட்ட ஒரு கதை இருக்குது சார். சார், பார்க்க ஈரோ மாதிரி இருக்கீங்க சார். சார், யாருமே எடுத்துக்க மாட்றாங்க சார். சார், ப்ளீஸ் சார். சார், என்கிட்ட ஒரு கதை இருக்குது சார். யாருமே எடுத்துக்க மாட்றாங்க சார். இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான். இவன் வாழ்க்கையை இவன் இப்படியே விட்டுற மாட்டான். ஆனால் இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு கிடைக்காத நிறைய பேர் இந்த ஊரில் இருக்கீங்க.